a mouse, cause I'm an albatross. Hello friends, welcome to Aqua on Plants. In the video, we will talk about coefish breeding. If you like this video, please like, share and subscribe to our channel. Coefish is very easy to breed. Beginners are easy to breed. But when breed, you can breed fish. You can fry it in the custom. நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரைக்கான ஃபுட்டு எல்லாம் ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்புறமா தான் நீங்கள் வந்து ஃப்ரையை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணவும் முடியும். இப்போ கோய்ஃபிஷ் வந்து எப்படி ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேல் வந்து வைக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து 1 feet மேலே இருக்கணும், மேல் வந்து 1 feet இருக்கணும். அந்த ப்ரீடிங் பண்ணுற டேங்க் பார்த்தீங்கன்னா 8 feet இருக்கணும். 3 feet wide இருந்தாலே போதும். அதில் அந்த டேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டோ இல்லை காட்டனால் செஞ்ச நூல் பஞ்சு மாதிரி எதை வச்சிங்கன்னா ஃபீமேல் வந்து அதில் எக்லே பண்ணும். இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் வாட்டர் இருந்தாலும் சரி வெல் வாட்டர் இருந்தாலும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டப்போ நீங்கள் ஆரோ வாட்டரையும் போர் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வாட்டரை யூஸ் பண்ணுறது முன்னாடி நீங்கள் வந்து வாட்டரை வந்து 3 to 4 days வந்து ஒரு டேங்க்லேயோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் டப்புலையோ பிடிச்சி வச்சுட்டு வாட்டரை வந்து ஏஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். அதே மாதிரி அந்த வாட்டரில் வந்து எந்த ஒரு பாக்டீரியா ஃபங்கஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, ஆல்கே கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா எக்கு வந்து அழுகி போயிடும் ஃபிஷ் வந்து முட்டை வச்சதுக்கப்புறமா. அதனால் உங்களுக்கு தான் சிவியர் லாஸ் ஆகும். உங்களால் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நல்லா ஏஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு மார்னிங் 6 o'clock வந்து அந்த ப்ரீடிங் டேங்க்குள்ளே ஃபிஷ்ஷை விட்டிங்கன்னா அந்த ஒரு வேளை மட்டும் ஃபீட் பண்ணு, அந்த ஒரு வேளைக்கு மட்டும் ஃபீட் பண்ணாலே போதும். நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாலாம் ஃபீடே பண்ண தேவையில்லை. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லைனா ஏர்லி ஈவினிங் இல்லைனா நைட் அந்த டைமில் மட்டும்தான் எக்லே பண்ணும். மற்ற ஆஃப்டர்நூன் டைம்லாம் எக்லே பண்ணது அதை வந்து போய் அடிக்கடி போய் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இல்லைனா டிஸ்டர்ப் ஃபீமேல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அது வந்து எக்லே வந்து பண்ணாது. அதனால் அடிக்கடி எல்லாம் போய் பார்த்துட்ருக்காதீங்க. ஒன்ஸ் அதை ஃபிஷ்ஷை வந்து உள்ளே விட்டிங்கன்னா ஃபீடை போட்டுட்டு நீங்கள் பாட்டு போயிடுங்க. ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ்டைல் பேண்டில் வந்து எக் இருந்துச்சுன்னா மேலையும் ஃபீமேலும் செப்பரேட் பண்ணியாக வேற ஒரு டேங்க்கில் வச்சுருங்க. இல்லை அந்த ஃபீமேல் வந்து எக்லே பண்ணால் இன்னொரு 2 days கொடுத்து பாருங்கள், எக்லே பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எக்லே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மீனையும் செப்பரேட் பண்ணிடுவீங்க இல்லையா. செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா அந்த டேங்க்கில் வந்து பொறுமையாக வாட்டரை வந்து பாதி ரெடியூஸ் பண்ணணும். 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு புது வாட்டர் வந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 to 4 days கழித்து வந்து ஃப்ரை வந்து பொறிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் ஏதாவது பிரைன் ஷிப்போ வினிகரிலோ அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா ஃபீட் பண்ணாலே போதும். இவ்வளோ தான் ஈஸி தான் ப்ரீட் பண்ணுறது கோய் ஃபிஷ்ஷை வந்து. ஆனால் குட்டி வந்ததுக்கப்புறமா அதை வளர்த்து பெருசாகிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன ஏதாவது இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.